milk, sugar, corn flour, butter and nuts. Nuts are வந்து நாங்க almond, pista, அப்புறம் cashew nut எடுத்துக்கோம். இது வந்து cardamom, ஏலக்காய். So இந்த சிம்பிள் மெட்டீரியல்ஸ் வச்சு தான் நாங்க இப்போ எங்க வீட்லயே குல்ஃபி செஞ்சு உங்ககிட்ட ஷேர் பண்ற போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போலாமா? வாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ண போறோம்னா நல்லா காச்சு ஆறின பால் எடுத்து பாத்தீங்களா நல்லா காச்சு ஆறின பால் அப்புறம் இந்த பக்கம் corn flour இத அப்படியே இந்த பாலோட mix பண்ணனும் சீக்கிரம் போடு அக்ஷயா ஓகே கா காமியா அக்கா கொஞ்சம் போடு ஓகே கா இந்த கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது காய்ச்சி ஆறின பால் இதோ இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அக்கா நானும் கொஞ்சம் கலக்கட்டேன் இருடா நான் பண்ணிவிட்டு உனக்கு அப்புறமா தரேன் ஓகே இப்போ பாருங்கள் நல்லா கட்டியே இல்லாமல் அழகாக கார்ன்ஃப்ளவர் மில்க் கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதை ஓரமாக வச்சுருங்க அடுத்து நல்லா ஃப்ரெஷ் ஃபுல் க்ரீம் மில்க் க்ரீம் மில்க்கே யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் உங்கள் குல்ஃபி நல்லா திக்காக வரும் ஆமாம் நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கோங்க நான் அதை சுண்டை காய்க்க போகிறேன் இங்கே வச்சுக்கலாம் ஃபுல் க்ரீம் மில்க் இதை எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு நல்ல ஆப்ஷன் இது இந்த பக்கம் நல்லா காயணும் அது வரைக்கும் இப்போ நம்ம பட்டர்ஸ்காட்சுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா கேரமில் அந்த கேரமல்ல தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் வாங்க கேரமல் செய்யலாம் அங்கே பால் நல்லா சுண்டை காய்ச்சிட்ருக்கு அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக கேரமல் ரெடி பண்ண போகிறோம் இல்லையா அதுக்கு ஒரு பேன் எடுத்து நல்லா ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்புறம் அது கூட ஷுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஆமாம் கொஞ்சமாக ஷுகர் ஷுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டே இருங்க சுகர் உங்களுக்கு மெல்ட் ஆகி நல்லா ஹனி மாதிரி வரும் அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி பண்ணுங்க இன்னொரு பக்கம் உங்கள் பால் ரெடி ஆகிட்ருக்கு பார்த்தீங்களா எனக்கு அந்த ஹனி மாதிரி வந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கேரமல் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்ருக்கு சுகர் போட்டதுக்கு அப்புறமா நீங்க இது கூட கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்க அது கரஞ்சிடுச்சு இல்ல கொஞ்சம் பட்டர் அண்ட் கேஷ்யூஸ் ரெண்டுமே ரெண்டுமே ஒண்ணா சேர்த்துதான் போடணும் ஓ சம இதுக்கு தான் சொன்னேன் நான் ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்கன்னு நீங்க இதுல பதக்கவே கூடாது உங்களுக்கு நல்லா அந்த கேஷ்யூ ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி பண்ணி எந்த எந்த கலரில் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது பட்டர் பேப்பர் இது நான் வீட்லேயே செஞ்சேன் உங்களுக்கு எப்படி செய்யணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்லி காமிக்கிறேன் இப்போது பட்டர் பேப்பரில் நம்ம செஞ்சோம் இல்லையா இந்த கேரமில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நீங்கள் பிளேட்டில் கூட போடலாம் ஆயில் போட்டு போடலாம் பட் அதை எடுக்கிறதுக்கு செம கஷ்டமாக இருக்கும் அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் நல்லா உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கணும் பாருங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஆமாம்
பாருங்க எங்க அம்மா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க இத இதெல்லாம் ஆறணும் இது நல்லா ஆறணும் சோ அதனால இத ஆற விடலாம் நம்ம அடுத்த ஸ்டேஜ்க்கு போலாம் வாங்க சோ फ्रेंड्स இப்போ கேரமல் அங்க நல்லா காஞ்சிட்டு இருக்கு நல்லா ஃபேன் ப்ளேஸ்லயே வைங்க இந்த பக்கம் நம்ம சுண்ட காஞ்சனோல அந்த பால் நல்லா பொங்குது பாத்தீங்களா இன்னும் நல்லா அது பொங்கு நல்லா டைம் கொடுங்க அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்த மில்க் இது கூட இதுவும் ஒரு ஓரமா வச்சிருங்க அடுத்த ஸ்டேஜா கேஷ்யூஸ் ஆல்மண்ட்ஸ் கார்டமம் அண்ட் பிஸ்தா இது நாலத்தையும் நம்ம பவுடர் மாதிரி பண்ண போறோம் பெரிய உங்க கைட்லைன்ஸ் பக்கத்துல வெச்சுக்கோங்க எஸ் பாருங்க எனக்கு பால் பொங்கிருச்சு பாத்தீங்களா இப்போ நாங்க ஆஃப் பண்ணிட்டோம் நல்லா சுண்ட காஞ்சிடுச்சு கொஞ்சம் நல்லா பொங்கட்டும் இது அரைக்கிற மாதிரியே पउडर मारी वरनो ओके पाती पाल इन सुमचिटको सुंद कायको गुल्फी टेस्टा वो ओके இப்போ நம்ம இந்த பால் ஆஃப் பண்ணிட்டோம் இல்லையா இதுல நம்ம கார்ன் ஃப்ளாரும் நார்மல் மில்க்கும் ஆட் பண்ணோம் இல்லையா அந்த மில்க்க இதல போர் பண்ணனும் போட்டு நல்லா mix பண்ணிருக்காங்க ஆஃப் பண்ணிட்டு mix பண்ணுங்க ஓகே சூப்பரா வந்துருச்சு ஓகே அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க nuts அதையும் இதல ஆட் பண்ணிக்கோங்க நல்லா mix பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ இந்த கேரமல்ல நான் நல்லா ஆற விட்டுட்டேன் இப்போ உரைச்சுக்கலாம் இந்த மாதிரி பீஸ் பீஸா உரைச்சுக்கோங்க பாத்தீங்களா இப்போ நான் பட்டர் பேப்பர்ல போட்டுக்கணும் எனக்கு ஈஸியா வந்துருச்சு இதே தட்டல போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆமா சோ பட்டர் பேப்பர்லயே போடுங்க அடுத்த வீடியோல நான் எப்படி பட்டர் பேப்பர் செய்யணும்ன்றதை உங்களுக்கு போடுறேன் ओके அம்மா இங்க இருக்கு பாருங்கமா நம்மல்ல மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கங்க இப்போ நான் அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்களா இந்த கேரமல் பண்ணல பவுடரா வந்திருக்கு இப்போ இத அந்த பால்ல ஆட் பண்ணனும் இந்த பால்ல தான் நாம எல்லாமே ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா அதே மாதிரி இதையும் ஆட் பண்ணிக்கலாம் बटर स्काच नाले कैरमल कंडीपा पोड़ वांगे पोट इटे फिर पे नाला स्टिर पनी गंगे नाला कलके बिटरने मिक्स पनी कोंगे इप्पा पातिंग ला नमक कुछ कुछ जन द कैरमल कलर वंदे बटर स्काच कलर वंदे रचे तुम्बा रहावे नमक अंद कलर वंदे रचे इंगे पारंग फ्रेंड्स इप्पो ना ना आ रचिटे सूडाकूड़ा ना आरीदाकन पाती इतना ग्लास पोर पड़पो ना इल्फी पड़े उ कुलफी टाकू नहीं यूस पड़ी के इंटर ना ग्लास पड़े
அப்புறம் நீங்கள் நார்மல் பாட்டாய் சாப்பிட்ருப்பீங்க, அந்த பாட்லேயும் நான் இப்போ அதை போட போகிறேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாட்டைஸ் பார்த்தீங்கன்னா குல்ஃபி தானே பாட்டைஸில் போட்டு தராங்க, அதே நாங்கள் இப்போ வீட்டில் பண்ணுறோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு. ஓகே ஊற்றிட்டோம் அழகா. வா நம்ம கேரமெல்ல வச்ச அந்த பட்டர் பேப்பரையே இப்போ நான் இது மேலே போடுறேன். உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லாட்டி பால் கவர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பட்டர் பேப்பர் தான் போடணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வேணும்னா வேறு பட்டர் பேப்பர் கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் உங்கள்கிட்ட இந்த பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் பால் கவரை போட்டுக்கோங்க. அண்ணா இப்போ எங்கக்கிட்ட பட்டர் பேப்பர் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ அது பார்த்தீங்களா நாங்கள் பாட்டுக்கும் போட்டுட்டோம். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பா இந்த மாதிரி கவர் பண்ணதுக்கப்புறமா அந்த பட்டர் பேப்பர் மேலே இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை குத்தி வச்சுக்கணும். பாருங்க இந்த மாதிரி பொறுமையாக குத்திடுறீங்க. நாங்கள் இது வந்து போட போகிறதில்ல, ஏன்னா பாட்டைஸ் வந்து எல்லாரும் நார்மல் ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ நாங்கள் பாட்டைஸ் பாருங்க இப்போ இந்த குல்ஃபியை நாங்கள் ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இதை மினிமம் ஒரு 8 hours வைக்கணும். அப்போதான் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு நல்லா குல்ஃபி மாதிரி வரும். 8 hours 8 hours கழிச்சு எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்து வைக்க சாய்க்காத சாய்க்காத ஸ்ட்ரைட்டாகவே இந்த மாதிரி வைக்கணும். ஐஸ் பவுல் 12 hours ஃப்ரீசருக்கு அப்புறம் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருந்த பவுலில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்புறம் உள்ளே இருக்கிறதுலையும் இந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா அது வந்துடும். பொறுமையாக எழுங்க கிராக் விழுந்துடும். அப்புறம் ஐஸில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எடுத்தோடனே எங்களுக்கு எவ்வளோ அழகான ஒரு பியூட்டிஃபுல் ஐஸ் பவுல் வந்திருக்கு. வாவ் சூப்பரான ஐஸ் பவுல். இதுங்களா எவ்வளோ ஒட்டிக்கவே முடியல, ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஓ ஒரு பிளேட்டில் வச்சு ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஓ செம்ம சில்லுன்னு இருக்கு. 12 hours வச்சோடனே எனக்கு இந்த மாதிரி வந்துருக்கு. கீழே போட்டுறாதீங்க. ஓ வாட் அ ஐஸ் பவுல். பார்த்தீங்களா இங்கே நாங்கள் ரோஸ் பெட்டல்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால எவ்வளோ அழகான ஒரு கலர்ஸ் தருது பார்த்தீங்களா. வீட்லேயே செஞ்ச கூல் ஐஸ் பவுல். ஐஸ் பவுல் எப்படி எடுக்கிறதுன்னா பார்த்தீங்க, அதை எப்படி செய்யறதுன்றது நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. அதை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா. குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. அதை சாப்பிட்றதுக்காக ஐஸ் பவுல் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்ககிட்ட இப்போ சொல்லி காமிக்க போகிறேன். வாங்க ஐஸ் பவுல் பண்ணலாமா. ஓகே ரொம்ப சிம்பிள் இதை பண்ணுறது. இது வந்து ஒரு பெரிய ஒரு டிஷ் பார்த்தீங்களா. ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சமாக தண்ணி போட்டு ரோஸ் பெட்டல்ஸ் போட்டிருக்கேன். அதை விட கொஞ்சம் சைஸ் கம்மியாக அதுலேயும் இது மாதிரி வச்சு கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ், அதை விட கொஞ்சம் கம்மியாக அதுலேயும் ஒரு கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ் போட்டுக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி இது மேலே அப்படியே இதை வைங்க. அது உள்ள சிங்க் ஆகக்கூடாது. அந்த பாத்திரம் இந்த இது வந்து மேலே அப்படியே சிங்க் ஆகணும். சிங்க் ஆகணும் அப்படியே ஃப்ளோட் ஆகணும். க்ராஸாக இருக்காமல் பார்த்துக்கோங்க, அப்படியே நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போ அதுக்குள்ள திருப்பி இதை வச்சிடணும். இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. நான் இதை ஃப்ரீசரில் வச்சிருக்கேன். இதை ஃப்ரீசரில் ஒரு 12 hoursக்கு நீங்கள் வைக்கணும். 12 hoursக்கு வச்சு எடுத்தால் ஒரு சூப்பரான ஐஸ் பவுல் ரெடி. பார்த்தீங்களா இப்போ எனக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கு எல்லாம். நான் இதை ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். வச்சுட்டு 12 hoursக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
வெல் ஹாஸ் கழிச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான கூல் ஐஸ் பவுல் ரெடி. இங்க பாருங்க, ஓ செம கூலா இருக்கு. என்னால கையில கூட தூக்க முடியல, அவ்வளவு கூலா இருக்கு. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சமச்சில் 12 ஹார்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஐஸ் பவுல் ரெடி ஆகும். இப்போ இதுல நாங்க குல்ஃபி சாப்பிட்டு உங்ககிட்ட காமிக்க போறோம். சூப்பரான குல்ஃபி ஐஸ் பவுல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் குல்ஃபியில ஊத்துனது, இதெல்லாம் மீதி இருந்த சென்ஸ். அதை வந்து நான் அப்படியே ஸ்கூப் ஐஸ்கிரீம் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்கூப் எடுத்து ஐஸ் பவுல்ல போட்டு சாப்பிடலாம். ஓ அது சுத்தது. சாப்பிடலாம். நாங்க வந்து சாமந்தி போட்டிருக்கோம். உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கு நீங்க புரிஷர் போட்டுக்கலாம். உங்க வீட்டுல கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்ஷயா, இப்ப நம்ம குல்ஃபி சாப்பிடலாமா? இது ஏன் குல்ஃபி, இது அக்ஷயா குல்ஃபி. ஓகே, குல்ஃபி எப்படி எடுக்கணும்னு இப்ப உங்களுக்கு சொல்லித்தரேன். நிறைய பேர் இந்த கத்தி வச்சுலாம் எடுப்பாங்க, அது ரொம்ப ஒரே இதுவாயிடும். அதுக்கு பதிலாக ஒரு இதுல வாட்டர் வச்சு இந்த மாதிரி 1, 2 ஒரு 5 டிப்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெடி ஆயிடும். நான் 5 டிப்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் உங்களுடைய அந்த பட்டர் பேப்பர் நம்ம போட்டோம் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்புறம் உங்க குல்ஃபி எப்படி சுத்துறீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் போலியே. ஓ அக்ஷய் குல்ஃபி ஆல்சோ ரெடி. இப்போ நாங்க பாட்டைஸ் பண்ண போறோம். பாட்டைஸ் ஏ பாருங்க எப்படி இருக்குன்னா. ஓ பாட்டைஸ் நல்லா திக்கா ரெடி ஆயிடுச்சு போல. அத எடுக்க வரலீங்க. ஓ இப்போ பாருங்க, ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிடலாம். இதையும் சின்ன ஸ்பூன் இருக்கு. சம்ம டேஸ்ட் गाइस, சத்தியமா சூப்பரா இருக்கு. உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.